இந்த கொஷினை ரீட் பண்ணுங்கள், இந்த கொஷினை பாருங்கள். இது வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் வர கொஷின், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எம்சிக்யூ கொஷின், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், ஆனால் புக் பேக்கில் க்ரியேட்டட் கொஷின். இது எப்படி ஆன்சர் பண்ண போகிற பாருங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா தெரியணும், ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், இதுதான் எக்ஸு. எதுவாக இருந்தாலும் எக்ஸு வந்து ரியல் நம்பர்ஸ், எது ஒன்றாலும் இருக்கலாம், மைனஸில் வரலாம், ப்ளஸில் வரலாம், ஜீரோவாக இருக்கலாம். அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு பை பை டூ. எக்ஸினுடைய அனைத்து மைய மதிப்பு இருக்கும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பை பை டூ அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ காசுக்கு காசுன்னு எழுதிட்டு இதுக்கு வேல்யூன்னு தெரிஞ்சு போச்சு, பை பை டூ. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ. எக்ஸ் வந்து ரியல் நம்பராக இருக்கணும், டெஃபினட்டாக மைனஸ் ஒன் பை செவன் ரியல் நம்பருக்குள்ளே தான் வரும், மைனஸ் ஒன் பை செவன் பிலாங்ஸ் டு ஆர் தான். ஸோ அப்போ இது வந்து பை டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை செவன் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை செவன், இதுக்கு வேல்யூ வந்து பை பை டூ. காஸ் பை பை டூ, காஸ் பை பை டூனா காஸ் 90 டிகிரி, அப்போ ஆன்சர் ஜீரோ, அவ்வளோதான். தேங்க்யூ.